ஹாய் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான செம டேஸ்டான ஒரு சோயாச்சம் வச்சு வறுவல் தான் பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் வந்தாச்சு, இனிமேல் நான்வெஜ்க்கு பேவே தான். பட் நான்வெஜ்க்கு ஈக்குவலான டேஸ்ட் கொடுக்கக்கூடியது தான் இந்த சோயாச்சம்ஸ். இதை வச்சு ஒரு சூப்பரான வறுவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிருங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு சோயா சம்ஸை வந்து சுடுதண்ணியில் வந்து ஒரு 10 நிமிஷம் போட்டு நல்லா ஊறினதுக்கப்புறமா அதை இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து வச்சிடலாம். அடுத்து நான் இங்கே வந்து ஒரு பெரிய வெங்காயம், அந்த நம்ம பிழிஞ்சு வச்சிருந்ததில் சோயா சம்ஸ் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே ஒரே ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு பானை வச்சுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் அதில் வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதுக்கு பெரிய வெங்காயம் கொஞ்சம் தாராளமாக சேருங்க, அப்போ தான் வந்துட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கி அதை வந்து கலர் டிரான்ஸ்பரண்ட் ஆகி வரணும். அந்தளவுக்கு இதை வந்து நம்ம நல்லா வதக்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி இதில் ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு அதையும் வந்து நல்லா வதக்கிடலாம். அடுத்ததாக இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துடலாம். இதுக்கு நல்லா பழுத்த தக்காளி எடுங்க, அப்போ தான் வந்துட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை நான் இது மேலே தூவி விடுறேன். இப்போ இதையும் தக்காளியோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த புதினா இலைகளும் அந்த தக்காளியோட சேர்ந்து அந்த எண்ணெயில் நல்லா வந்து வதங்கி அதுலேருந்து ஒரு நல்ல அரோமா வரும். அதளவுக்கு அதை நல்லா நம்ம வதக்கணும். அடுத்ததாக நான் ஒரு 1.5 டீஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கணும். அதை நல்லா வதங்கி அதில் இருக்க பச்சை வாசம்லாம் போகணும். அந்தளவுக்கு நம்ம அதை நல்லா வதக்கணும். அடுத்ததாக இதில் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது எல்லாம் இந்த எண்ணெயில் வந்துட்டு நல்லா வந்து வதங்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை வந்து சிம் பண்ணி வச்சுருங்க, அப்போ தான் வந்து மசாலா பொருள்லாம் கருகாமல் இருக்கும். இந்த மசாலாலாம் நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு இதை வந்து நம்ம நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், மசாலாலாம் நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நான் இங்கே ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றுறேன். சோயா சம்ஸ்க்கு வந்து அதிக தண்ணி ஊற்றக்கூடாது, அதனால் வந்து கம்மியாகவே ஊற்றுங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கலையே அந்த சோயா சம்ஸை வந்து ஆட் பண்ணிடலாம். சோயா சம்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சோயா சம்ஸை போட்டோன்னா அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உடனே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லைனா ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் மசாலா இருக்கும். ஏன்னா சோயா சம்ஸ் போட்டோன்னா அது வந்து தண்ணியெல்லாம் உறிஞ்சிரும். ஸோ ஒரு சைடு வந்து தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா மசாலாவும் இருக்கும், இன்னொரு சைடு மசாலா இல்லாமல் இருக்கும். சோயா சம்ஸை 2 நிமிஷம் நல்லா அந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அதை நல்லா எல்லா பக்கமும் மசாலா கலந்து வரும். இப்போ கடைசியாக கை நிறைய கொத்தமல்லி இலைகளை எடுத்து அதை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி இது மேலே தூவி விட்டுறதான். கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டோன்னா அதை வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சோயா சம்ஸ் வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சிக்கன் வறுவலுக்கே வந்து டஃப் கொடுக்கும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் நான்வெஜ் புரட்டாசி மாதத்தில் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. நீங்கள் புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ்ஜை மிஸ் பண்ணுறீங்களா இல்லையான்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் ரொம்ப மிஸ் பண்ணுறவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இது மாதிரி செஞ்சு சாப்பிட சொல்லுங்கள். மறக்காமல் நீங்கள் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.